ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு 2022 ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம் என்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுல அப்பாவும் தாத்தாவும் தான் இருக்காங்க. தாத்தா பேரும் அவர் பேரும் ஒன்னுதான், திருச்சிற்றம்பலம். தாத்தா மேல உள்ள பாசத்துல அவர் அம்மா அவருக்கு தாத்தா பேரையே வச்சுட்டாங்க. எல்லாரும் அவரை பழம்னு கூப்பிடுவாங்க. ஆனா நாம ஹீரோவை திருன்னு கூப்பிடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி திரு அவர் அப்பா அம்மா தங்கச்சியோட கார்ல போயிட்டு இருக்குள்ள, ஆக்சிடென்ட்ல அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்க. திருக்கு ஸ்கூல் படிக்கக்குள்ள இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டு சோபனா. அவளும் அதே பில்டிங்ல கீழ் வீட்டுலதான் இருக்கா. அவ ஐடி கம்பெனில வேலை செய்யறா. அவ கம்பெனில அவளுக்கு ஆன்சைட் ஆஃபர் குடுக்கறாங்க. அவளோ போலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல திரு கிட்ட ஒபினியன் கேக்குறா. திருக்கு அனுஷான்னு ஒரு ஸ்கூல் கிரஷ் இருந்தா, அவளை எதிர்ச்சியா ஒரு நாள் பெட்ரோல் பங்க்ல பாக்குறாரு. அவளும் திரு ஃபுட் டெலிவரி வேலை செய்யறத பார்த்ததும், நீ ஸ்கூல் டாப்பர் ஆச்சே, என்ன பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பான்னு நாங்க எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம்னு சொல்றா. திருவும் தான் காலேஜ டிஸ்கன்யூ பண்ணிட்டதா சொல்றாரு. அவளும் நம்பர் வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு திரு சோபனா கிட்ட அனுஷா நம்பர் வாங்கறத பத்தி சொல்றாரு. அப்ப கரெக்டா அனுஷாவும் போன் பண்றா. சோபனா கால ஸ்பீக்கர்ல போட சொல்றா. திருவும் கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு. அனுஷாவோ ஃபுட் மெனுஸ் ஆர்டர் பண்றா. சோபனாவும் உன் நம்பர் வாங்கினது அவ உனக்கு டைரக்டா ஆர்டர் கொடுக்கதான்னு சொல்றா. திருக்கும் வேற வழி இல்லாதனால அனுஷா சொன்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி அவளுக்கு டெலிவரி கொடுக்கறாரு. அவளும் டிப்ஸ் கொடுக்க திரு வருத்தமா வேணான்னு சொல்லிட்டு வராரு. திரு திரும்பவும் போய் சோபனாவை பாக்குறாரு. அவளும் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறா. அனுஷா ஃபுட்ட வாங்கிட்டு ஐ லவ் யூ சொன்னாலான்னு சோபனா கேக்க, அதுக்கு திருவும் ஃபுட்ட வாங்கி டிப்ஸ் கொடுத்தான்னு சொல்றாரு. அத கேட்ட சோபனாக்கு சிரிப்பு வருது. ஆனா அதை அடக்கிக்கிட்டு திரு கிட்ட அவ உன்னை யூஸ் பண்ணிக்க பார்த்தான்னு சொல்றா. ஆனா திருவால அந்த உண்மையை ஏத்துக்க முடியல. சோபனாவும் டிப்ஸ் வாங்கினியான்னு கேக்க, அதுக்கு திருவும் பாதி வழியில வந்ததுக்கு அப்புறம் தான் டிப்ஸ் ஆது வாங்கி இருக்கலாம்னு தோணுச்சுன்னு சொல்றாரு. மானரோஷம் எல்லாம் பாத்துக்கிட்டு அதை வேணா விட்டுட்டு வந்தது தப்புன்னு சொல்றாரு. அத கேட்ட சோபனாவால சிரிப்பு இதுக்கு மேல அடக்க முடியல. அவளும் வாய் விட்டு நல்லா சிரிக்கிறா. திரு அங்கிருந்து நேரம் அவர் வீட்டுக்கு வந்தா தாத்தா டிவி பாக்குறாரு. அதுல நியூஸ்ல 24 மணி நேரத்துல 2 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டதா சொல்றாங்க. திரு அப்பாவோ போலீஸ் இன்ஸ்பெக்டர். திருவும் அவருடைய அப்பாவும் தான் வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாத்தையும் ஷிப்ட் பேசிஸ்ல செய்யறது. அப்பாவும் திருவும் பேசி மாட்டாங்க. ஆனா திரு அப்பா தாத்தா கிட்ட காசை கொடுத்து திரு பேர்ல டெபாசிட் பண்ண சொல்றாரு. அதுக்கு தாத்தாவும் வழக்கமா பண்றதானே, நீ போ நான் பாத்துக்கறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல திருவும் ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு ஒரு மென்ஷனுக்கு போறாரு. அங்க ஃபுட் வாங்குறவங்களை பார்த்து அவருக்கு சந்தேகமானதுனால அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த ஸ்டேஷன்ல தான் அவர் அப்பா இன்ஸ்பெக்டரா இருக்காரு. திருவும் மென்ஷன்ல இருக்க ஆளுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸும் உடனே போய் அங்க செக் பண்ணி குழந்தைங்களை காப்பாத்துறாங்க. அந்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் ஆனவனும் திரு அப்பா பார்த்து உன்னை கொல்லாம விடமாட்ட சொல்றான். டிவில ரிப்போர்டர்ஸ் திரு அப்பாவை கேள்வி கேக்குறாங்க. அவரும் ஹீரோ மாதிரி பதில் சொல்றாரு. அத பார்த்த திருக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. துப்பு கொடுத்தது நானு, பெருமை அவருக்கான்ற மாதிரி. அப்பாவுக்கும் திருக்கும் சண்டை ஆரம்பமாக தாத்தா அதை தடுக்க திருவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. கீழ் வீட்டுல இருக்க சோபனா தாத்தா கூட்டு வீட்டுல என்ன சத்தம்னு கேக்குறா. அதுக்கு தாத்தாவும் அப்பா திருவு அடிச்சதுனால திரு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு மாடிக்கு போய் படுத்துக்கிட்டான்னு சொல்றாரு. சோபனா கோபமா வந்து திரு அப்பா கிட்ட, நீங்க எவ்வளவு வேணா திட்டுங்க, ஆனா மேல கை வைக்கிற வேலை வச்சுக்க அவரும் பதில் எதுவும் பேசாம அவர் ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவ கடுப்புல அவர் கையில இருக்க ஷூவை புடுங்கி போட்டுட்டு போறா. மனசு கேட்காம திரும்ப வந்து அந்த ஷூ எடுத்து அவளே பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டு போறா. திரு அப்பாவும் அவ பேசினதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காரு. திரு மாடியில கொச்சுக்கிட்டு தனியா படுத்திருக்கக்குள்ள அவருக்கு அனுஷா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவரும் ரிப்ளை பண்றாரு. அவளும் நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்க திருவும் ஓகே சொல்றாரு. அடுத்த நாள் காலையில சோபனா ஆபீஸ்க்கு ரெடி ஆகி அவ திருவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வழக்கமா அவ ஆபீஸ் போக்குல திரு வந்து பாய் சொல்வாரு. ஆனா இன்னைக்கு அவரை ஆள காணும். அவளும் ஆபீஸ் முடிஞ்சு திரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனை ஆள காணும். தாத்தா கிட்ட விசாரிக்க அவரும் அவன் ஏதோ பொண்ண பாக்க போனதா சொல்றாரு. திருவும் அனுஷாவ பாக்குறாரு. அவ டிப்ஸ் கொடுத்தத நினைச்சு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. சோபனாவோ தாத்தா கிட்ட, நான் 4-5 தடவை போன் பண்ண அவன் எடுத்துக்கவே இல்ல, அதனால அவன் மேல கோபமா இருக்கிறதுனால அவன் போன் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போறா. சோபனாவும் வீட்டுல இருக்குள்ள அவ போனுக்கு மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. அவ தம்பியும் போன் எடுத்து செக் பண்றான். அந்த மெசேஜ்ல திருவும் வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதனால வந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அத கிட்ட தம்பி சோபனா கிட்ட போய் கூட்டிட்டு வா பாவோன்னு சொல்றாரு. சோபனாவும் கோவம் எல்லாம் மறந்து திருவை போய் கூட்டிட்டு வரா. அவரும் சோபனா கிட்ட அனுஷாவை லவ் பண்றதா சொல்றாரு. அனுஷாவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு சோபனா கிட்டயே ஐடியா கேக்குறாரு. திருவும் அவர் லவ் அனுஷா கிட்ட கவிதை மூலமா சொல்றாரு. அத கேட்ட அவளுக்கு சிரிப்பு தாங்கல. திருவும் அவருடைய லவ் சொல்ல, ஆனா அவ லவ் ஏத்துக்கல. திருவும் 2 நாள் சோகமா இளையராஜா பாட்ட கேட்டுட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுறாரு. ஒரு நாள் திருவும் சோபனாவும் தியேட்டருக்கு போறாங்க. அங்க அனுஷா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்கா. அவங்க எல்லாம் திருவை பாத்துட்டு இங்கேயும் ஃபுட் டெலிவரி பண்றியான்னு கிண்டல் பண்றாங்க. அத கேட்ட சோபனா கோபமாகி அவங்கள திட்டுறா. பதிலுக்கு அவங்களும் சோபனாவை அசிங்கமா பேசுறாங்க. திரு பாத்துட்டு அமைதியா இருக்காரே தவிர அவர் சண்டை போடவே இல்ல. சோபனா அமைதியா அங்க இருந்து வந்துடுறா.
திருக்கிட்ட நல்லா சண்டை போடுறா. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்தல்ல, எனக்கு பிரச்சனைனா நீ ஏன் வரலன்னு கேக்குறா. பதிலுக்கு அவரும், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, என்னால சண்டைலாம் போட முடியாதுன்னு சொல்றாரு. அவளோ கோச்சுக்கிட்டு போறா. வீட்டுல திருவுக்கும் அவர் அப்பாவுக்கும் திரும்ப சண்டை நடக்குது. திரு அப்பாவும் அவர் வைஃப் இறந்த அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. கார்ல நாலு பேரும் சந்தோஷமா வராங்க. திரு அப்பா தான் காரை ஓட்டிட்டு வர்றது. அவர் போன் பாத்துக்கிட்டே வந்ததுனால எதிர்க்க வந்த லாரி அவர் சரியா கவனிக்காம காரும் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல திருவுடைய அம்மாவும் தங்கச்சியும் இறந்துடுறாங்க. கண் எதிர்க்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்ததுக்கு அப்புறம் தான் திரு பயந்தங்கோலியா மாறினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தைரியமா இருந்தாரு. திருவும் ஆக்சிடென்ட் நினைச்சு ஃபீல் பண்ணி தாத்தா கிட்ட அம்மா ஞாபகமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் ஆறுதல் சொல்றாரு. அடுத்த சீன்ல திரு ஃபுட் டெலிவரிக்காக போயிட்டு இருக்கக்குள்ள சோபனா அவருக்கு போன் பண்றா. உன்கிட்ட பேசணும்னு அவ சொல்ல அதுக்கு திரு, நீ ஒரு நல்ல தைரியசாலி ஃப்ரெண்டா புடிச்சுக்கோ, இப்ப என்னால விட்டுடுன்னு சொல்றாரு. அவளும் உடனே கிளம்பி சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்றா. திருவும் அங்க போறாரு. அவகிட்ட தாத்தாக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. திருவும் ஐசியூல இருக்க தாத்தாவை பாக்க வந்த ரூம் வாசல்ல தாத்தா இருக்காரு. அவரும் சோகமா இருக்காரு. திரு அவரை பார்த்ததும் அவரும் கண் காமிக்கிறாரு. திரு ரூமுக்குள்ள செக் பண்ணி பார்த்தா உள்ள அப்பா சீரியஸா இருக்காரு. டாக்டர் திரு கிட்ட அவர் அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால லெப்ட் சைட்ல இருக்க கை கால் அசைக்க முடியாது, பேரலைஸ்டுன்னு சொல்றாரு. பிசியோதெரபி பண்ணா குணமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. திரு அவர் அப்பாவை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. என்னதான் அப்பா மேல கோவம் இருந்தாலும் இந்த நிலைமையில அவர் எப்படி சமாளிப்பாருன்னு தாத்தா கிட்ட கேக்குறாரு. தாத்தாவும் சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்பாவும் திரு கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக இப்ப மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இப்பதான் அப்பாவும் பிள்ளையுமே பேசிக்கிறாங்க. அவரும் திரு கிட்ட அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்லயே தான் இறந்திருக்கணும், அதுல இருந்து தப்பிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் தான் செத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. அவரும் மன வருந்தி திரு கிட்ட மன்னிப்பு கேட்க திரு கண்ணும் கலங்குது. தாத்தாவும் திரு கிட்ட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் கணக்கு காமிக்கிறாரு. ஓ அப்பா வருமானமும் நின்னு போச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை ஈடுகட்ட நீ இப்ப செய்யற வேலை பத்தாது, இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யணும்னு சொல்றாரு. திருவும் தாத்தா கணக்குல ஒரு 7000 எக்ஸ்ட்ரா இருக்கிறத பாத்துட்டு இது என்ன கணக்குன்னு கேக்க அதுக்கு தாத்தாவும் அது என் பர்சனல் செலவுக்குன்னு சொல்றாரு. திரு தாத்தா கிட்ட நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, அதனால நீங்க வேலைக்கு போலாம்லன்னு கேக்க அதுக்கு தாத்தாவும் உழைக்க வேண்டிய வயசுல உழைச்சாச்சு, இப்ப ரெஸ்ட் எடுக்கிற வயசு, அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல சோபனாவும் திரு கிட்ட அப்பா மேல உள்ள கோவத்துல நீனே காலேஜ டிஸ்கன்யூ பண்ணிட்டு உன் ஃபியூச்சர் நீனே காலி பண்ணிட்டேன்னு சொல்றா. கரஸ்ல எதையாச்சும் படி நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்றா. அடுத்த சீன்ல திருவும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறாரு, கூட சோபனாவும் இருக்கா. திரு அப்பாவும் தாத்தா கிட்ட நான் அவன் பேர்ல போட்டு வச்சிருந்த காசு இருக்கும்ல, அதை கொடுத்திருந்தா அவன் ஏதாவது பிசினஸ் பண்ணிருப்பான்லன்னு சொல்றாரு. அதுக்கு தாத்தாவும் அவனை இன்னொரு வேலைக்கு போக சொல்லி பிரஷர் பண்ணதுக்கு காரணமே அவன் திரும்ப படிக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றாரு. தான் தான் சோபனா கிட்ட சொல்லி அவனை திரும்பவும் படிக்க சொன்னதா சொல்றாரு. அப்பாவும் ரொம்ப வருத்தமா தாத்தா கிட்ட உங்களுக்கு எல்லாம் நான் பாரமாயிட்டேன்லன்னு சொல்றாரு. அதுக்கு தாத்தாவும் ஆமா அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. 25 வருஷமா நான் பாரமா இல்ல, உனக்கும் திருக்கும்னு சொல்றாரு. ஒரு வயசு வரைக்கும் பாரத்தை சுமக்கறதே சுகம், அதுவே ஒரு வயசுக்கு அப்புறம் பாரமா இருக்கிறதே சுகம்னு சொல்றாரு. திருவும் தாத்தாவும் சேர்ந்து அப்பாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல தாத்தாவும் திரு அப்பா கிட்ட உன் மாமனார் மாமியார் பத்திரிக்கை வச்சிருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற, போலாமா வேணாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அப்பாவும் திருவை சந்திக்கவே 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு கேக்குறாரு. என் பொண்ணு கொன்னிட்டேன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு ஃபீல் பண்றாரு. தாத்தாவும் திரு அப்பாவை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த சீன்ல ஊருக்கு போறதுக்காக தாத்தா மகன் பேரன் மூணு பேரும் ட்ரெயின் அவங்க கூட சோபனாவும் போறா. சோபனா அம்மாவும் சோபனா விட்டு பிரிஞ்சதே இல்லன்னு அவங்க அழறாங்க. திருவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் ஆன்டின்னு. அதுக்கு அவங்களும் உன்னையே இவதா பாத்துக்கறா, இவ்ள நீ பாத்துக்க போறியான்னு கேக்குறாங்க. அடுத்து எல்லாரும் ஊருக்கு வராங்க. திரு அப்பாவுடைய மாமனார் மாமியார் எல்லாம் அவரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவரும் மன வருந்தி பேச அதுக்கு அவங்களும் நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. என் பொண்ண நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஒரு நாள் கூட அவ கஷ்டப்படுறேன்னு எங்க கிட்ட சொன்ன திரும்பி போக மனசு இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. சோபனாவும் அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேக்க அவரும் அந்த பொண்ணு ஞாபகமா இருக்குன்னு சொல்றாரு. சோபனா உடனே அந்த பொண்ணு கிட்ட பேசி கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறா. திரும்பவும் அவகிட்ட நம்ம டச்ல இருக்கிறதுக்கு நம்பர் குடுன்னு கேக்க அவளோ நம்ம ஏன் டச்ல இருக்கணும்னு கேக்குறா. மொக்க வாங்கின திருவும் அமைதியா இருக்காரு, அவளோ பாய் சொல்லிட்டு போறா. திருவும் சோகமா வந்து தாத்தா பாட்டிக்கு பாய் சொல்ல அவங்களோ ரொம்ப வருத்தமா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்லன்னு சொல்றாங்க. திருவும் அவங்க கிட்ட ஒரு போனை
சொல்றாரு, இதுல நாம பேசிக்கலாம்னு சொல்றாரு. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கக்குள்ள தாத்தாவும் திருவும் பேசிக்கிறாங்க. திருவும் தாத்தா கிட்ட கல்யாணத்துல உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பான்னு சொன்ன, அதை நம்பி நானும் ஒரு பொண்ண பார்த்தா அவ எனக்கு மொக்க கொடுத்துட்டான்னு சொல்றாரு. தாத்தா சோபனாவை காமிச்சு அவ தான் உனக்கு ஏத்த ஆளுன்னு சொல்றாரு. தாத்தாவும் திரு கிட்ட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல, நீ கண்ட இடத்துல தேடுறன்னு சொல்றாரு. தாத்தாவும் அவர் பங்குக்கு ஏதேதோ பேசி திருவ நல்லா குழப்பி விடுறாரு. திருவும் அதை யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசும் மாறுது. ஒரு கட்டத்துல சோபனா தான் தனக்கு ஏத்த சரியான ஜோடின்னு நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல சோபனா திரு எக்ஸாம் எழுத போறதுக்காக அவ அவருக்கு விஷ் பண்றா. பயப்படாத, தைரியமா எழுதுன்னு சொல்றா. அவரும் அப்ப அவர் லவ் சொல்ல வராரு. நான் ஏதோ ஒண்ணு அவரை சொல்ல விடாம தடுக்குது. எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு அவகிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. திரு கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்காத சோபனா ரொம்ப ஷாக் ஆகுறா. இப்ப நடந்ததை நாம மறந்துடலாம், எப்பவும் போல இயல்பா இருக்கலாம்னு சொல்றா. அடுத்த சீன்ல திருவும் தாத்தாவ மிரட்டுறாரு. உன் பேச்ச கேட்டு போய் நான் ப்ரப்போஸ் பண்ண பாருன்னு திட்டுறாரு. எனக்கு கடைசி வரைக்கும் அவ ஒரு ஃப்ரெண்டாவது இருந்திருப்பான்னு சொல்றாரு. திருவும் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சோபனாவ ப்ரப்போஸ் பண்ணி அவ ஏத்துக்காதனால அவளை ஃபேஸ் பண்ண முடியாம அவளை அவாய்ட் பண்றாரு. சோபனாவுக்கு அவ ஆபீஸ்ல திரும்பவும் ஆன்சைட் போறதுக்கு ஆஃபர் குடுக்கறாங்க. அவளும் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்ல திருவும் அவர் அப்பாவும் பேசிட்டு இருக்கக்குள்ள அப்பா திரு கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருந்ததை பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அவ பிறந்திருந்தப்போ உன் அம்மா அவ அம்மா கிட்ட எனக்கு மருமக பிறந்துட்டான்னு சொன்னதா சொல்றாரு. அவரும் அப்பா கிட்ட முதல்ல அனுஷா வேணான்னு சொன்னா ரெண்டு நாள் மூட் அவுட்டா இருந்தேன், ஊர்ல கல்யாணத்துக்காக போயிருந்தோம்ல அங்க ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா அதுவும் ரெண்டு நாள் மூட் அவுட்டா இருந்தேன், ஆனா இவ வேணான்னு சொன்னது மட்டும்தான் மனசு வலிக்குதுன்னு சொல்றாரு. ஆல்ரெடி ரெண்டு லவ் ஃபெயிலியர் நினைச்சேன், ஆனா லவ் ஃபெயிலியர்னா என்னன்னு இப்பதான் புரியுதுன்னு சொல்றாரு. சோபனா இல்லாம என்னால எதையுமே நினைச்சு பாக்க முடியலன்னு ஃபீல் பண்றாரு. குழந்தைங்களை கிட்னாப் பண்ணவன் திரு அப்பா அரெஸ்ட் பண்ணாருல, அதனால அவனோ அவரை பழி வாங்கறதுக்காக வரான். ஆட்டோல திருவும் அவர் அப்பாவும் வந்துட்டு இருக்கக்குள்ள எதிர்க்க அவன் வந்து நிக்கிறான். திருவும் அதை பார்த்து பயந்து ஓடி போக பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல வந்து அவனை நல்லா அடி அடி நடிக்கிறாரு. திருவுடைய பயம் ஃபுல்லா போயிடுச்சு. போ திருக்கு அப்பதான் புரியுது அவர் அப்பாக்காக அவர் உயிரை கூட கொடுப்பாருன்னு. சோபனாவும் திருவ பாக்க அவர் வீட்டுக்கு வரா. அப்ப திரு வேலைக்கு போயிட்டாரு, தாத்தா மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. அவளும் தாத்தா கிட்ட தான் கனடா போறத திரு கிட்ட சொன்னீங்களான்னு கேக்குறா. அவரும் நீயே போன் பண்ணி சொல்லிக்கோ, இதுல என்ன இழுக்காதன்னு சொல்றாரு. அவளும் திருக்கு போன் பண்ணி இன்னைக்கு நைட்டு கனடா போறதா சொல்றா. அவரும் எத்தனை நாளைக்குன்னு கேக்க அவளும் 2 வருஷம் கான்ட்ராக்ட்னு சொல்றா. அவளும் அவ வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு, தாத்தாவுக்கும் திரு அப்பாக்கும் பாய் சொல்லிட்டு ஏர்போர்ட் போறா. சோபனா ஏர்போர்ட்ல இருக்கக்குள்ள அவ அம்மா அவளுக்கு போன் பண்ணி திரு வந்தானான்னு கேக்குறாங்க. அவளும் வந்தான்னு சமாளிக்கிறா. அவரும் டைம்க்கு வர பாக்க அவருக்கு பல தடங்கள் வருது. அவரும் சோபனாக்கு போன் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, கேப் புக் பண்ணிருக்க வந்துடுவேன்னு சொல்றாரு. அவ கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால வெளியே வர முடியாதுன்னு சொல்றா. அவளும் பிளைட் ஏறி பறந்து போறா. பிளைட்ல மனம் விட்டு அழறா. திருவும் அவர் அப்பாவை கட்டி புடிச்சு வருத்தப்படுறாரு. அடுத்த நாள் திரு சோபனா வீட்டுக்கு வந்து அவளை தேடுறாரு. அவ அம்மாவோ அவ ஊருக்கு போயிட்டான்ற விஷயத்த ஞாபகப்படுத்துறாங்க. அடுத்த சீன்ல திரு சோகமா வீட்டுல இருக்கக்குள்ள சோபனா தம்பியும் பாக்ஸ் ஃபுல்லா இருக்க கிஃப்ட் எட் வந்து திரு முன்னாடி கொட்டுறான். அவனும் திருவை பார்த்து நீ எப்ப சோபனாவை லவ் பண்ண ஆரம்பிச்ச, அவ உன்ன 6th படிக்கக்குள்ள இருந்தே லவ் பண்றான்னு சொல்றான். நீ அந்த கண்ணோட்டத்துல அவளை பாக்காதனால அவ லவ் உன்கிட்ட சொல்லவே இல்லன்னு சொல்றான். வேற பொண்ணுங்களை லவ் பண்றதுக்கு நீ அவகிட்டே ஐடியா கேட்ட, அதனால அவ லவ் எப்படி உன்கிட்ட சொல்லுவான்னு கேக்குறான். அவரும் அங்க இருக்க கிரீட்டிங்ஸ் கார்டு லெட்டர் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழறாரு. அடுத்த சீன்ல கனடால இருக்க சோபனாக்கு திரு போன் பண்றாரு. வீடியோ கால்ல அவளோ எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல, நான் திரும்ப வந்துடுவான்னு கேக்க அவரோ நல்ல வேலை திரும்ப எல்லாம் வர வேண்டாம், திரும்பி பாரு போதும்னு சொல்றாரு. அவளோ திரும்பி பார்த்தா அவ எதிர்க்க திரு நிக்கிறாரு. அவரும் மனசுல இருக்க எல்லாத்தையும் சோபனா கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி திரு வீட்டுக்கு வராங்க. தாத்தாவும் திரு கிட்ட ஓ எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. என்னாச்சுன்னு திரு கேக்க நீ ஃபெயில் சொல்றாரு. திருவும் அவர் அப்பாவை பார்த்து எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியாவது கண்டிப்பா பாஸ் ஆயிடுறா, நீ வருத்தப்படாதன்னு சொல்றாரு. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணிருக்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.